இது மகிமை நேரம். கத்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடு இணைய நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக அந்த சமூகத்திலே காத்திருந்த போது அண்ணன் என்னோடு பேசின தலைப்பு மௌனத்தினால் வரும் மேன்மை. மௌனம் சில நேரங்களிலே நம் சூழ்நிலைகள், நம் வாழ்க்கை போராட்டத்திலே நாம் கொஞ்சம் மௌனமாக இருந்து அந்த சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்மை மேன்மைப்படுத்துவார். வசனம் இவ்வாறு சொல்கிறது, நீதிமொழிகள் 12:18, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நாவை பட்டயத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. யாக்கோபு எழுதின அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம், நாவு நெருப்புதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நெருப்பு முழு காட்டையும் அழித்து விடுகிறது. ஒருவேளை அதே நெருப்பு சில நேரங்களிலே நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நாவை நாம் எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து அறிந்து அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிலரையே கூட அதை தூக்கி எறிந்தால் அதை கூட பொறுக்கிவிடலாம், அந்த வார்த்தையை பொறுக்கிவிட முடியாது. இந்த மாதத்திலும் 7 மனிதர்கள் இந்த 7 மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி மௌனமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இந்த நாளிலும் மோசே என்ற தேவ மனிதனை குறித்து பார்க்கலாம். மோசே குறித்து நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற காரியங்கள், 40 நாட்கள் வனாந்திர வாழ்க்கை, இப்படி அந்த எகிப்தின் வாதை, 10 வாதைகள் கற்பனைகள், அந்த எகிப்து ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை அவன் மூலமாக போஷிக்கிறார். காடைகள், இப்படி மோசே கூடவே ஆண்டவர் இருக்கிறார். இப்போ மோசேக்கு அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவர் தேவன் அவரோடு இருக்கிறார், கர்த்தரவனை வழி நடத்துகிறார் என்பதை ஜனங்கள் அநேகர் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவனுடைய சகோதரி மிரியாம் பார்க்கிறார். அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் எழுகிறது. அவள் ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆண்டவர் மோசையை கொண்டுதான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக வீராப்பாய் பேசுகிறார். ஒருவேளை சும்மா இருந்திருக்கலாம். அவளுடைய உள் மனதுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே எழுகிறது, எல்லாரும் மோசையே புகழ்றாங்களே, பாருங்க அவன் பின்னுக்கே எல்லாரும் போறாங்க, அவனும் பெரிய ஆள் போல என் கூடயும் ஆண்டவர் பேசுறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். என்னாகமும் 12:2 நீங்கள் அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் அந்த மிரியாம் பேசின வார்த்தையை கேட்கிறார். உடனடியாக சட்டுதியாக ஆண்டவர் அழைக்கிறார் மிரியாமை. ஆரோனையும் மோசியையும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உடனடியாக வாங்கன்னு சொல்லி அவன் அழைக்கிறார். இப்போது அவர்கள் போய் நிற்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். 3 பேரும் போனாங்க. கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு அந்த 2 வரத்தை மட்டும் கூப்பிட்றாரு, இப்போது நான் பேசுறதை நீங்கள் கேளுங்க, உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தா நான் எப்படி உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவேன் என்றால் தரிசனத்தின் மூலமாக அல்லது சொப்பனத்தின் மூலமாகத்தான் நான் வெளிப்படுத்துவேன். ஆனால்
மோசேக்கு நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்றால், அந்த எண்ணாகமத்திலே வாசிக்கலாம், 22 மோசியுடைய நான் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். எண்ணாகமம் 22:8-9 இப்படி இருக்க, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி அவர் சொல்கிறார். கர்த்தருடைய கோபம் அவன் அவர்கள் மேலே மூண்டிட்டு, இப்போ கர்த்தர் அங்கேருந்து போயிட்டார். இப்போது மேகமும் கூடாரத்தை விட்டு அங்கே அகஞ்சு போயிட்டு, அந்த இப்போ ஆரோன் பார்க்கிறாள், மிரியாமை பார்க்கும்போது அவள் உறைந்த மலையும் வெண்மையான குஷ்டரோகம் அவளை பிடிக்கிறது. அவனுக்கு ஒரு பயம், திகிலுடன் அவன் பார்க்கிறான். எண்ணாகமம் 22:11 அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் புத்தியினமாக நாங்கள் பேசிட்டோம், இந்த மிரியாம் பேசிட்டா ஒரு விசை இறங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோசே அவனுக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள் என்னாகும் 22:13 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சி கேட்குறான். ஒரே ஒரு வார்த்தை, இந்த மிரியாம் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பேசின அந்த ஒரு வார்த்தை அவளை அழித்தது. அவள் கெஞ்சி கேட்குறான், எப்படியாவது இந்த மிரியாமை காப்பாற்றுங்க. கர்த்தர் இறங்கி வருகிறார், ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னாகும் 22:14 கர்த்தரின் கோபம் அங்கே குறைகிறது. பாருங்கள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோல அவள் 7 பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்கிறார். பாருங்க, அவளுக்கு அவள் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் யான் கூட பேசலையே சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவளை கர்த்தர் நிந்திக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஒருவேளை இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் மேன்மை, நம்மை மேன்மைப்படுத்துகிறது கர்த்தரால் தான். இந்த மோசே பொறுமையாக அமைதியாக இருக்கிறான், இங்கே சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணலை, பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் இறங்கி வந்து மிரியாமோடு பேசி, நான் அவனோ அவரோடு மோசையோடு இருக்கிறேன், மோசை வழி நடத்துகிறது நான் தான் என்று சொல்லி அங்கே பேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் இப்போ தெரியும் இந்த மிரியாம் பேசின காரியம். மிரியாம் 7 இங்கே புறம்பாக்கப்பட்டு இருக்கிறார், பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கு. இவள் நிமித்தம் 7 இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயணம் செல்லாமல் அப்படியே காத்திருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த மேன்மையான காரியத்தை அந்த மோசிக்கு கொண்டு வர, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அந்த மோசையோடு ஆண்டவர் இருக்கிறார். பாருங்கள் இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். உங்களை சிறுமைப்படுத்தின சில மனிதனுடைய வார்த்தைக்கு கண்டு பயந்து போயிருக்கீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோப்பா, மோசையோடு இருந்தீங்கப்பா. மோசைக்கு ஆண்டவர் கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அந்த மோசையினும் கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறீங்க என்பதை மிரியாமுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தை கொண்டு அதை இடைப்பட்டு அவளுக்கு சப்பா நீங்கள் அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு பதிலை கொடுத்தது போல் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற மனுஷர்களப்பா, யாராக இருந்தாலும் சரி, பிறருடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா. ஒருவேளை ஊழியருக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் அப்பா வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் கூட நீங்கள் உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, மௌனத்தினால் வரும் மேன்மையை இந்த மோசை கண்டு கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களுக்கு அமைதியாக மௌனமாக இருந்து உம்முடைய மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உங்களுடைய கரத்திலே நான் கொடுக்குறேன், தாழ்த்திக்கிறேன், பெருமையாக்கிறேன். மீப்பெரு மூலம் கேட்குற பிதாவே, ஆமீன்.